தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும் அப்போ உள்ள ஜெயலலிதா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இருந்தாங்கல்ல அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு ஏன் அவங்கள பற்றினா எந்த ஒரு செயல்பாடு வெளியில் வரல அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் வந்து கிளம்புச்சு அந்த சமயத்தில் அம்மா நடந்தாங்க அம்மா இட்லி சாப்பிட்டாங்க அம்மா சாம்பார் சாப்பிட்டாங்க அம்மா ஜூஸு கேட்டு வாங்கி குடித்தாங்க அப்படின்னு சிஆர் சரஸ்வதியிலேருந்து அதுக்கப்புறம் அமைச்சர் வளர்மதியிலேருந்து ஒரு குரூப் வந்து கிளம்பி போயிருந்தாங்க அதோடு மட்டும் வந்து நிற்காமல் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது கோயிலுக்கு கூழ் ஊற்றுறது இது மாதிரியான சில பல வேலைகள்லாம் வந்து பண்ணாங்க ஆனால் அம்மா இறந்து போனதுக்கு இவங்க எல்லாரையுமே பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ அதெல்லாம் நடிப்பாக அதெல்லாம் பொய்யா இது உலகமாக நடிப்படா சாமின்னு பேருக்கு கழுவி கழுவி வந்து ஊற்றியிருந்தாங்க அதில் முக்கியமாக ரங்கராஜ் பாண்டே இன்டர்வியூவில் வந்து ஒரு நடந்த ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் அதில் வளர்மதி அவங்க கொஞ்சம் சிக்கி சின்ன பின்னமாகி ட்ரோலில் வந்து வச்சு செஞ்சாங்க மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தது இப்போ என்னென்னா அவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு அதாவது அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான பா வளர்மதிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு அவர் தற்போது போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவலும் வெளியாகியிருக்கு தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றாங்க அதோடு மட்டும் வந்து இல்லாமல் சினிமா பிரபலங்களை தாண்டி பல அரசியல் புள்ளிகளும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றாங்க இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த பெண் அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து பதினாலாவது தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவர் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகுத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியில் இருக்காங்க இவரின் அரசியல் பயணம் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே துவங்கியது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய பெண் அமைச்சராக இருந்தார் அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பிரபலமான இவர் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை மிக துணிச்சலுடன் எதிர்க்கும் ஆற்றல் மிக்க பேச்சாளராகவும் அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்த செயல் தலைவராகவும் வளம் வருபவர் சும்மா வாய திறந்தால் சொர்ணாக்காவே வந்து தோத்து போயிரும் அந்த அளவுக்கு கிளின்னு கிழிச்சு எடுத்துருவாங்க தற்போது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் தலைவராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் இவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் உள்ளிட்ட ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவில் முக்கிய புள்ளியான பா வளர்மதிக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு அக்கட்சியினர் மத்தியில் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பா அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரு அமைச்சர் உட்பட ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய நன்றி வணக்கம்